ஜரம் சரியாகி போச்சு. அதை இந்த மேடையில அவர் சொன்னதை கேட்டு விட்டு நானும் டோசை அதிகமா எத்திக்கினே இருந்தேன். ரெண்டே நாள்ல பல்லு வலி சரியாகி விட்டது. அடுத்தது நயாகரா நயாகரா காலில் வெடிப்பு ஆண்டுக்கு 3 முறை வரும். இந்த கால் பாதம் பாத்தீங்கன்னா அப்படியே வெடிச்சு 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 அப்படியே ரணமா இருக்கும். இது நைட்ல வேற அதை தடையினே இருக்கணும். கை செஞ்சுக்கினே ரணமா இருக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு இருந்தா பாருங்க பழ பழ பழம்னு அருமையா இருக்கு. ஆக இந்த அளவுக்கு அனைத்து பிரச்சனைகளையும் இந்த டிவைன் ஒளி தீர்த்து இருக்கிறது. என் பேர் சித்ரா, நான் ஈரோட்ல இருந்து வரேங்க. எங்க வீட்டுக்காருக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் வெயில போனாருன்னா தலைவலி ஓவரா வந்துடும். பாலாஜி சார் வந்து நோனி குடிக்க சொல்லி சொன்னாரு. ஓகே, நாங்க ஒரு மாசம் எடுத்தோம், அவருக்கு கியூர் ஆயிடுச்சு. அப்புறம் வெயில் எவ்வளவு தூரம் எவ்வளவு டிராவல் பண்ணாலும் அவருக்கு தலைவலிங்கிறது வரதில்ல. அவரு கியூர் ஆனதுனால அவங்க அம்மா கொடுத்து சொன்னாரு. அவங்க அம்மா குடிச்சா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அவங்களை வந்து நோனி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பம்பிங் ப்ராப்ளம் வச்சுங்களே, அதாவது இப்படி பம்ப் பண்ற ஹார்ட் வந்து இப்படி ஷேக் ஆகும் அவங்களுக்கு. அது குடிக்க ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ல இப்ப நார்மலா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எங்க மாமனார் கொடுக்க ஆரம்பிச்சோம். எங்க மாமனார் கொடுக்க ஆரம்பிச்சா அவருக்கு அல்சர் சாப்பிட்டு முடிச்சாங்கன்னா வயிறு வந்து ரொம்ப உப்புசானமா இருக்கும். கொஞ்சம் உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. அவர் 2 மந்த்ஸ் எடுத்தாரு. 2 மந்த்ஸ் எடுத்து ஒரு அல்சர் ஃபுல் கியூர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என் குழந்தை உங்களோட காமிக்கன்னு சொல்றேன் சார். ஒரு வயசு ஆகுது என் குழந்தைக்கு. என் குழந்தை பிறந்து 17வது நாள்ல இருந்து நாங்க நோனி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். என்னோட பேர் அன்பரசன், கோயம்புத்தூர்ல இருந்து வரேங்க. குழந்தை கடை வச்சு நடத்துறவங்க டாக்டரையும் பார்த்து வரு வரு வருன்னு வறுத்து எடுத்துட்டீங்க. இத வந்து நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன் கேட்டீங்க, நீங்க எல்லாம் இந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியோட இருக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம போயிடும். நாங்களாம் மருந்து கடை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதை வந்து நான் மகிழ்ச்சி அடையிறேன். ஏன்னா 15 வருஷமா வந்து எனக்கு தெரிஞ்ச தொழில நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மருத்துவம் வந்து மக்களை பாதுகாக்கணும் நினைச்சுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது வந்து அந்த மருத்துவம் வந்து வெல்னஸ் கிடையாது, இல்னஸ் அப்படிங்கிறது. டிசம்பர் மாசம் நோனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேர்மனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே அவங்கவுங்களும் தெரிஞ்ச தொழில் தான் செய்ய முடியும். அதனால தெரியாதவங்க நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஸோ இப்போ இந்த நோனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து இப்போதைக்கு என்னோட கடையை வந்து என்னோட தம்பியை தான் பார்த்துக்க சொல்லியிருக்கேன். நான் போய் நின்று மருந்து ஒரு